நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. நம்ம பாரத தேசம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு புண்ணிய பூமி, கர்ம பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதிகாசங்கள், 18 புராணங்கள், உபனிஷத்துக்கள், 4 வேதங்கள், இப்படி எல்லாமே தோன்றிய இடம். மகர்ஷிகள், ஞானிகள், மகான்கள் இவர்கள் எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனியும் வாழப்போகும் ஒரு பூமி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பாரத புண்ணிய பூமியில் வந்து இறைவன் பகவான் விஷ்ணு வந்து பல அவதாரம் எடுத்திருக்கார். அதில் வந்து 10 அவதாரங்கள் மிக முக்கியமானது. 10 அவதாரங்கள் இல்லாமல் பல அவதாரங்களையும் அவர் எடுத்திருக்கார். இந்த 10 அவதாரங்கள் மட்டும் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. மஸ்ச கூர்ம வராக வாமன நரசிம்ம ராம பலராம கிருஷ்ண அப்படின்னு சொல்லி கல்கின்னு 10 அவதாரமாக கல்கி அவதாரம் வருது. இந்த அவதாரத்தில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது கிருஷ்ணாவதாரம். மற்ற அவதாரங்களை விட கிருஷ்ணாவதாரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படி? அதாவது மற்ற அவதாரங்களில் ராமர், பரசுராமர், கிருஷ்ணர் இந்த 3 பேரும் இந்த பூமியில் வந்து நீண்ட நாள் ஜீவித்திருக்காங்க. மற்ற அவதாரங்கள்லாம் வந்து அந்த அவதார நோக்கம் முடிஞ்ச அடுத்த க்ஷணம் அவதாரத்தை முடிச்சிடுறாங்க. 12 பல நூறு ஆண்டுகள் வந்து பூமியில் அவதாரம் பண்ணது வந்து ஸ்ரீ ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும். பரசுராம அவதாரன்றது தனி, ஆனால் நம்ம இங்கே பார்க்கறது வந்து கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் பார்க்குறோம். இது என்னுடைய முதல் முயற்சி. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் வாசர் நேயர்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்திற்கே அதிபதியாக விளங்கக்கூடிய பகவான் விஷ்ணு வந்து கிருஷ்ணராக பிறக்கிறாரு. ஒரு மனிதனாக பிறந்தாலும் தன்னுடைய பிரபாவத்தை, தன்னுடைய சக்தியை, தன்னுடைய மாயா சக்தியை, இல்லை சக்தி மாயா சக்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம வைரத்தை வைரத்தால் உடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அதர்மத்தை வந்து அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த அவதாரம். ஸோ தன்னுடைய சக்திகள் தான் யார் அப்படின்றது பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மிக சிறப்பு என்னன்னா ராம அவதாரம் அப்படி இல்லை. மனிதனாக பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து ஒரு தைரியமிக்க ஒரு சத்திரை வம்சத்தில் பிறந்து மனுஷனாகவே இருந்து ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது உதாரணமாக திகழ்ந்த அவதாரம் வந்து ராம அவதாரம். கிருஷ்ணர் அவதாரம் எது தர்மமோ அந்த தர்மத்தை நிலைநாட்டுக்காக அவரே சொல்லியிருக்கார் இல்லையா பகவத்கீதையில், பரித்ரனாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எங்கெங்கு எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மம் தலைவாக நசுக்கப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் என் அவதாரம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்காருனா அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. விஸ்வரூப தரிசனம்லாம் காட்டிய அவதாரம் அது. மனிதனாக பிறந்து என்னென்ன அப்பறிய சக்தியை காட்டி எல்லோரையும் மதிமயக்க செய்தவர், தன் அழகிலும் சரி தன்னுடைய குணாதிசயங்களிலும் சரி எல்லோரையும் வணங்க வைத்தவர் பகவான் கிருஷ்ணர். அவர் ஏன் இந்த பூமிக்கு வராரு? இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வரக்கூடிய 19 கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதற்காக இந்த பதிவு. ஒரு நாள் பூமாதேவி என்ன பண்ணாங்களா, பசுமாடு ரூபம் பசு வடிவம் எடுத்து நேராக பிரம்மதேவனை பார்க்க போகிறார். பிரம்மதேவன் யார்? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா மும்மூர்த்திகள் அப்படி சொல்லுவோம். ஆக்கல், காத்தல், அழித்தல், அது படைக்கிற தொழில் செய்யக்கூடியவர் பிரம்மா. அந்த பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரா, பூமி பாரம் என்னால் தாங்க முடியலை, ஒரு பக்கம் ஜனங்களும் அதிகமாயிட்டே போகிறாங்க, இன்னொரு பக்கம் அதர்மமும் தலை தூக்கி போயிட்டே இருக்கு, என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. நம்ம என்ன சொல்லணும்னா பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டுன்னு ஒரு பழைய பாடல் கேட்டிருப்பீங்க. பொறுமைக்கு உதாரணமாக நம்ம பூமியை சொல்லுவோம். அந்த பூமாதேவிக்கே பொறுக்கலைன்னா அப்போ நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும் சரிங்களா.
அப்போ அவர் பூமாதேவி என்ன பண்ணார், பிரம்மன் கிட்ட கேட்கும்போது பிரம்மன் சொல்றாரா, இது என்னுடைய லிமிட்ல வரல, என்னுடைய லிமிட்ல வரல, அதனால நம்ம வந்து பகவானை போய் நமஸ்காரம் செஞ்சு அவர்கிட்ட நம்ம வழியை கேட்போம் அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் இன்க்ளூடிங் பூமாதேவியும் சேர்ந்து பிரம்மதேவனும் சேர்ந்து வைகுண்ட லோகத்துக்கு போகிறாங்க. வைகுண்ட லோகத்தை தான் பகவான் விஷ்ணு பார்க்கடலில் 1000 தலைகள் கொண்ட சேஷ நாகத்தில் படுத்துட்ருக்கார். அப்போது சாதாரணமாக பகவானை வந்து பிரம்மதேவனாலையும் பார்க்க முடியாது. பிரம்மா என்ன பண்ணுறதுனா தியானம் செய்கிறாரு, பகவானை குறித்து தியானம் செய்கிறாரு. ஒரு வகையில் வந்து பிரம்மாவிற்கு அப்போ தந்தை தான் மகாவிஷ்ணு, அவருடைய நாவி தொப்புள்ளேருந்து பிறந்தவர் தான் பிரம்மா. அவரே என்ன பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணுறது போ உடனே என்ன பண்ணுறாரு, விஷ்ணு என்ன பண்ணுறது, என்ன வேணும், எதுக்காக இவ்வளோ பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே கஷ்டத்தை சொல்கிறார். பூமாதேவி படுற கஷ்டத்தையும் பூமாதேவியும் சொல்கிறாங்க, பிரம்மனும் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார, அதற்குண்டான நேரம் நெருங்கி விட்டது, கவலைப்படாதீங்க, நான் வந்து கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறேன் பூமியில், இந்த இடத்துல நான் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து தீர்மானிக்கிறாரு பகவான் விஷ்ணு. பிரம்மா என்ன பண்ணுறாரு, பிரம்மாலேருந்து எல்லா தேவர்களும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு, அவருக்கு முன்னாடி நாம் வந்து பூலோகத்தில் பிறந்து அவரை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக எல்லா தேவர்களும் பிறக்கிறாங்க. எந்த யாதவ குலத்தில் பிறக்கிறாங்க, ஏன்னா பகவான் சொல்லிட்டாரு நான் வந்து யாதவ குலத்தில் பிறக்கப் போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டாரு. வசுதேவன் தேவகிக்கு பிறக்க போகிறேன் எல்லா விஷயத்தையும் அவர் வந்து முன்னாடியே தீர்மானிச்சிடுறாரு. ஏன்னா அவர் தானே ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்டர், சாங், லிரிக்ஸு எல்லாமே அவர் தான். ஒரு சினிமா எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், டைரக்ஷன் ஒருத்தர் இருப்பாங்க, லிரிக்ஸு டைரக்ஷன் ஒருத்தர் இருப்பாங்க, சினிமா பாடல் ஒருத்தர் எழுதுவாங்க, பாடல் ஒருத்தர் பாடுவாங்க, இப்படி ஒவ்வொரு வேலையும் பிரிச்சுப்பாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் தான் எல்லாம். வி ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மெல்லாம் வந்து ஒரு கருவிகள் மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு மிஷினை வாங்குகிறோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், கரண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஓடு அப்படின்னா ஓடுமா, ஓடாது, சுவிட்சை போடணும், அந்த சுவிட்சு கரண்ட்டு பாஸ் ஆனால் தான் ஓடும். இல்லை மேனுவலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கையில் ஒர்க் பண்ணுற ஹேண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹேண்டில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ மிஷின் தானாக எதுவுமே ஒர்க் ஆகாது. அதே போல் தான் இங்கே மனுஷனும் நம்ம நினைப்போம், எல்லாம் என்னால் தான் நடக்கிறது, என்னால் தான் நடக்கிறதுன்னு நினைப்போம். அந்த என்னால் நான் அப்படின்றதே ரொம்ப ஒரு அகம்பாவம் அப்படின்னு கூட பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் சொல்கிறாராம், யாரால் கண்டிப்பாக மோட்சம் போக முடியும், ஏன்னா மோட்சம் போனால் மறுபிறப்பு இல்லை, எல்லாருமே என்ன வேண்டிப்போம், அடுத்த பிற வேண்டியதே வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது சமயக்குருவர் நால்வராக இருந்தாலும் சரி, 63 நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, ஆழ்வார்களும் சரி, அடுத்த பிற வேண்டியதே நமக்கு வேண்டாம், ஔவையாரும் அதுதான் சொல்லியிருக்காங்க. போதும் போதும் இந்த பிறவி அப்படின்னு அவரும் பாடியிருக்காரு. ஸோ அடுத்த பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அது மோட்சம், இறைவனுடைய திருவடி நிலையில் லைப்பாரணும் அப்படின்னா. இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஷார்ட்டாக ஆர்ஐபி ஆர்ஐபி ஆர்ஐபின்னு போட்டுறாங்க. இந்த ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுதா துக்ககரமான செய்தி படித்தவுடனே ஆர்ஐபி, ஒரு வார்த்தை ஆழ்ந்த அனுதாபங்கள் எதுவுமே எழுதுறதில்லை, ஆர்ஐபின்னு மட்டும் ஷார்ட்டில் போட்டுடுறாங்க, சரிங்களா. ஆனால் இறந்த பிறகு எல்லாரும் மோட்சம், யார் மோட்சம் போக முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு முனி சொல்லுறான், நான் செத்தா போவேன் அப்படின்னு சொல்லுறேன். இவருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம், அது எப்படி உன்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறேன். அப்படி சொல்லுறேன், விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் செத்தா போவேன் அப்படின்னா நான் என்ற அகம்பாவம் யாருக்கு செத்து போகிறதோ அவர்கள் நிச்சயம் மோட்சம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லுறேன். ஸோ எல்லா வித குணங்கள் இருந்தாலும் நான் என்ற அகங்காரம் எல்லாத்தையும் அழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் எல்லாமே இறைவனால் நடக்கிறது, அவர் நடக்கிறது, என்னால் எதுவும் கிடையாது, என் மூலமாக நடத்தியிருக்கார் இறைவன் தான் நடத்துகிறார். அவர் கருணை பார்வை, அவருடைய அனுகிரகம் என் மேலே விழுந்திருக்கு. இந்த செயலை என் மூலமாக அவர் செய்திருக்கிறார், அடியின் மூலமாக அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நான் எனது அப்படின்ற எதுவுமே நமது இல்லை. நம்ம பிறக்கும்போது என்னத்தை கொண்டு வரோம், போகும்போதும் எதுனா கொண்டு போகிறோமா, எதுவும் இல்லை. கூட கொண்டு போகிறது எல்லாமே வந்து நாம் செய்த தான தர்மங்கள் மட்டும்தான். இதற்கும் புராணத்தில் வந்து கதைகள் உண்டு.
நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தை வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சுபகிரகம் இருந்தால் போன ஜென்மத்தை நல்லா பண்ணிருக்கான். இப்போ அசுபகிரகம் இருந்தால் இவன் போன ஜென்மத்தில் பண்ணது பாவம் தான் இப்போ அதிகமாக இருக்கு. ஸோ ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், வேதங்கள், பெரியவர்கள் சொல்லியிருக்கிறது, மகான்கள் சொல்லியிருக்கிறது, ரிஷிகள் சொல்லியிருக்கிறது, எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை உள்ளிட்டான். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல ஆறுகள் இருக்கு, எல்லாமே ஒரு நதியில் போய் கடலில் போய் சேருது. அந்த கடல் வந்து இறைவன். அந்த பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறாரு. எதுக்காக எடுக்கிறாரு? பூபாரத்தை குறைக்க, பூமியின் பாரத்தை குறைக்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு பேக்கில் வந்து நமக்கு தேவையான பொருளை போடுவோம். நமக்கு எல்லாமே தேவைப்படும், நமக்கு எது தேவைன்னே கிடையாது. தேவை இருக்கோ இல்லை, நம்ம நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்மளால் எல்லாத்தையும் தூக்க முடியுமா? முடியாது. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, பார்க்குறோம், தூக்க முடியல. என்ன பண்ணுவோம், பேக்கில் இருக்கிறத திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மணி டைம் வெளில வைப்போம், திருப்பி தூக்கி பார்ப்போம். அப்போ நமக்கு எது தூக்க முடியுமோ அந்த அதை மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். அவசியம் அடுத்த பேக் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவோம். பூமியும் அப்படிதாங்க. பூமாதேவியால் பாரத்தை சுமக்க முடியல அப்படின்னா அது எவ்வளவு பாரமாக இருக்கும்? பூமாதேவிக்கு வந்து பொறுமை அதிகம் சொல்லுவாங்க. மனுஷ பாரத்தை பறக்க முடியலன்றது ஒரு அமைப்பு இருந்தால் கூட துஷ்டர்களின் சக்தி நடமாட்டம் அதிகமாக இருக்குன்ற ஒரு கவலையும் பூமாதேவிக்கு உண்டு. பாருங்கள், ஒரு தாயோட மனசு எப்படி இருக்குது? எல்லாரும் நல்லவர்களாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் பூமாதேவிக்கு. ஆனால் இங்கே பெருகி வருவது என்ன? நல்லவர்கள் எண்ணிக்கை குறையிறது. இது எந்த யுகம்? கிருஷ்ண பகவான் இருக்கிறது துவாபர யுகம். நம்ம இப்போ இருக்கிறது கலியுகம். கலியுகத்தில் 5123 வருஷத்தில் இருக்கோம். நம்ம நினைப்போம் கலிகாலண்டான்னு சொல்லுவோம். அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, ஒரு ஏமாற்றுத்தனம் நடக்கிறது, ஒரு அயோக்கியத்தனம் நடக்கிறதுன்னு சொல்லுவான். எல்லாம் கலிகாலம், களி முத்தி போச்சுப்பான்னு சொல்லுவோம். களி முத்தி போகிறது அப்படின்னா கலியோட வருஷம் கடைசியில் இருக்கணும். அப்போ நம்ம கலியுகம் எத்தனை வருஷம்? 432000 வருஷம் கலியுகம். சாஸ்திரங்கள் சொல்கிறதே சொல்கிறேன், 432000 வருஷம். 5123 வருஷத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா கலியுகம் என்ன முத்தியாக போச்சு? இல்லை, ஜனங்களோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறது, அதுதான் காரணம். ஸோ இந்த இந்த பதிவின் நோக்கமே என்ன அப்படின்னா ஆன்மீகம் மீண்டும் தழைத்தோங்கணும். ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்தீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான வார்த்தையாக ஆஸ்தீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஸ்தீகன் இப்போ அப்படின்னா கடவுள் பக்தி உள்ளவர், இறை சிந்தனை உள்ளவர், பெரியவர்களிடத்தில் பக்தி கொண்டவர். இதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? ஆஸ்தீகத்திற்கு ஆப்போசிட்டு நாஸ்திகன் அப்படின்னு சொல்லுவோம். நாஸ்திகன்னா இறை நம்பிக்கை இல்லாதவன். நம்ம மதத்தில் எப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி இறைவன் அவருக்கும் சேர்த்து தான் அனுகிரகம் பண்ணுவாரே தவிர என்ன வணங்கலை அப்படின்றதுக்காக அவரை வந்து நிர்கதியாக விட மாட்டார். அதுதான் இந்து மத தர்மத்தோட முக்கியமான கருத்து. என்ன நமஸ்காரம் பண்ணலாலும் சரி, நீ பூமியில் பறந்துட்ட, உன்னோட கர்மவினை என்னவோ நீ அனுபவிச்சு தான் தீரணும். உனக்குண்டான அனுகிரகம் என்னவோ, என் மூலம் உனக்கு கிடைக்கக்கூடிய எதுவோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். எது கிடைக்காமல் இருக்கிறதோ அதை நிச்சயம் உனக்கு நீ தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. ஸோ இந்த கிருஷ்ணாவதாரம் மிக மிக முக்கியமான அவதாரம். அவர் எங்கே பறக்கிறாரு, எப்படி பறக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்க இருக்கோம். இது சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். பகவான் என்ன பண்ணுறாருன்னா பூமியில் பறக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் மகாபாரத இதிகாசம், இதிகாசங்கள் இரண்டு, ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் அப்படின்றது இரண்டாவது யுகமாக, மொத்தம் 4 யுகம் இல்லையா? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். நாம் இருக்கிறது 4வது யுகமாக விளங்கக்கூடிய கலியுகத்தில். கிருஷ்ணாவதாரம் நடந்தது இதற்கு முந்தைய யுகமான துவாபர யுகத்தில். ராமாயணம் ராமர் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லும்போது திரேதாயுகத்தில் வாழ்ந்தார். கிருதயுகத்தில் கிடையாது, திரேதாயுகத்தில் வாழ்ந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் வந்திருக்காரு. ஸோ எல்லாமே வந்து முக்கியமான அவதாரம் கருதப்பட்டாலும் கிருஷ்ண அவதாரம் மிக முக்கியமானது. என்ன, அவர் பிறக்கிறது, பிறக்கும்போதே அவர் சந்திக்கக்கூடிய குழந்தையாக, சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்திக்கக்கூடிய ஆபத்துக்கள், அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள், எதுக்காக அவதார நோக்கம், எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். சாட்சாத் எம்பெருமான் இந்த பதிவு மூலம் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகி அந்த 10 பேரும் ஆன்மீகத்தில் தலைத்தார்களில் அதுவே நான் பெற்ற வெற்றியாக கருதுகிறேன். ஏன்னா ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் சொற்பொழிவாற்றிருக்காங்க, அவங்க சொல்லாததையாக நான் சொல்ல போகிறேன்.
இல்லை. இருந்தாலும் நமக்கென்று ஒரு தனி இடம் வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, நம்மளை வந்து ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த ஆசைக்கு நானும் மட்டும் விதிவிலக்கு அல்ல என்று நான், என்னோட ஆசை பேராசையும் அல்ல, என்னோட முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன, ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்புன்ற மாதிரி ஒவ்வொன்றிலும் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கிறதுக்காக தான் இந்த சொற்பொழி, இந்த பகுதி பதிவு. ஸோ அடுத்தடுத்த பதிவில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். கிருஷ்ண அவதாரத்தை பற்றியும் அவதார லீலைகளை பற்றியும் அவதார மகிமைகளை பற்றியும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.